அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைகளையும் உங்களுடைய குடும்பங்களையும்
நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்துடைய சமாதானமும் கர்த்துடைய செழிப்பும் கர்த்துடைய சுகமும் உங்களுடைய வாசஸ்தலங்களில் தங்கியிருப்பதாக. நாம் யாவரும் நம்முடைய வாழ்க்கைகளின் ஏதாகலும் சூழ்நிலைகளிலே நெருக்கமான அனுபவங்களுக்குள்ளே கடந்து போயிருப்பது உண்டு. ஒருவேளை சிலர் இப்பொழுது அப்படிப்பட்ட நெருக்கமான ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சிலர் கடந்த காலத்தில் நெருக்கமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து வந்திருக்கலாம். ஏதாகலும் ஒரு விதத்தில் நாம் யாவரும் நெருக்கங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறோம் அல்லது நெருக்கத்துக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நெருக்கங்களின் மத்தியில் இருக்கும் பொழுது நாம் ஒடுக்கப்படும் பொழுது, ஓ எல்லாம் முடிந்தது, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்பது உண்டு. நாம் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவனை குறித்த பயம் வருகிறது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கலக்கம் நம்முடைய ஆத்துமாவை பற்றி கொள்ளுகிறது. வேதாகமத்திலே தாவீது என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். சவுல் என்கிற ராஜா இந்த தாவீதை கொலை செய்யும்படிக்கு பொறாமையின் நிமித்தம் வகை தேடி தன்னுடைய இராணுவத்தோடு தாவீதை துரத்துகிறார். இப்பொழுது இந்த தாவீது என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் ராஜாவாகிய சவுலுக்கு பயந்து விலகி ஓடி தப்பித்து ஓடி ஒரு குகைக்குள்ளே போய் அடைக்கலம் புகுகிறார். அதாவது உண்மையிலேயே வாழ்க்கை சூழ்நிலையிலே ஒரு குகைக்குள்ளே சென்று ஒளிந்து கொள்ளுகிறார். இப்பொழுது அவர் அந்த குகைக்குள்ள இருந்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய சூழ்நிலையை சங்கீதம் 57:4 வசனத்துல இப்படியாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டிருந்தால் அவருடைய ஆத்துமா கர்ஜிக்கிற சிங்கங்களின் மத்தியில இருப்பதை போல அவர் உணர்ந்திருப்பார் என்று சொல்லி பாருங்கள். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியில் கூட உங்களுடைய ஆத்துமா சிங்கங்களின் மத்தியில இருப்பதை போல நீங்கள் உணரலாம். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சூழ்நிலை, அல்லது உங்களுடைய தொழிலிலே இருக்கிற சூழ்நிலை உங்களை அழிப்பது போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நெருக்கங்களிலே கடந்து செல்வது உண்டு. நீங்கள் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களை பார்த்து கர்ஜித்துக் கொண்டிருப்பது போல, சிங்கங்களின் மத்தியிலே நீங்கள் விடப்பட்டிருப்பது போல நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கலாம். தாவீது நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த 57 சங்கீதத்தின் 1 வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார், விக்கினங்கள் என்னை கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் அடைக்கலம் புகுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆம், நமக்கு பாதுகாப்பின் ஒரு இடம் ஒன்று உண்டு, நமக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு இடம் ஒன்று உண்டு, நமக்கு அடைக்கலமாக இருக்கிற ஒரு இடம் ஒன்று உண்டு. அது எது என்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய செட்டைகளின் நிழல். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைத்துக் கொள்வது போல ஆண்டவர் நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே சேர்த்து அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். தாய்க்கோழி என்ன செய்யும் தெரியுமா? அழிவின் சூழ்நிலைகள் வரும் பொழுது அது தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே சேர்த்து அணைத்துக் கொள்ளும். ஆம், தாயை போல நம்மை நேசிக்கிற ஆண்டவரும் அப்படித்தான். நெருக்கங்கள் வரும் பொழுது, குகையின் அனுபவங்கள் வரும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகி ஓடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் அந்த தாய்க்கோழியை போல நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே மறைத்து நம்மை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நெருக்கங்களுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல, எப்படிப்பட்ட குகைக்குள்ளே இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல முக்கியம். அந்த குகை போன்ற அனுபவத்திற்கு மத்தியிலும் ஆண்டவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அந்த நெருக்கமான குகைக்குள்ளே அமர்ந்திருந்து சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், விக்கினங்கள் என்னை கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் அடைக்கலம் புகுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆம், ஆண்டவருடைய செட்டைகள் நம்மை பாதுகாக்கிற செட்டை, அவருடைய நிழல் நம்மை தீங்கு நின்று விளக்கி பாதுகாக்கிற நிழல். சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அது இப்படியாக தொடர்ந்து வர்ணிக்கிறது,
பகலில் பறக்கிற அம்பு மதியானத்தின் பாழாக்கும் சங்காரம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் ஒன்றும் உன்னை அணுகாது என்று சொல்லுகிறது. ஆம், அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நெருக்கங்களும், எதிராக வருகிற நெருக்கங்கள், எதிராக வருகிற மனிதர்கள், எதிராக வருகிற சூழ்நிலைகள் நம்மை அழித்து போட முடியாது. அவருடைய செட்டைகளின் நிழல் நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளதாக இருக்கிறது, நம்மை பாதுகாக்க அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இன்று ஒருவேளை நீங்கள் போய்க் கொண்டிருக்கிற அந்த குகை போன்ற நெருக்கம் உங்களை பார்த்து சிங்கத்தை போல அது கர்ஜித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே நீ கடந்து வா என்று அவர் சொல்லுகிறார். ஐயா, ஒருவேளை இந்த நாளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், குகையை மறந்துவிடு, என்னுடைய செட்டைகளுக்குள்ளே வந்துவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய குகைக்கு மத்தியில் இருந்து இன்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே நான் வர விரும்புகிறேன், உம்முடைய அரவணைப்புக்குள்ளே நான் வர விரும்புகிறேன் என்று அவரை பார்த்து சொல்லுங்கள். அவருடைய செட்டைகளின் நிழலிலே சமாதானம் இருக்கிறது, அவருடைய செட்டைகளின் நிழலிலே சந்தோஷம் இருக்கிறது. அவருடைய செட்டைகளின் நிழலே இருக்கும் பொழுது வெளியாக வருகிற எந்த நெருக்கங்களும் உங்களை பயமுறுத்த அச்சுறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய அரவணைக்கிற செட்டை உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பின் உணர்வை, எதுவும் என்னை அசைக்க முடியாது, எதுவும் என்னை அழிக்க முடியாது என்கிற தைரியத்தை அது உங்களுக்குள்ளே தோன்ற பண்ணும். அந்த சட்டைகளுக்குள்ளே, அந்த நிழலுக்குள்ளே கடந்து வந்து விடுங்கள். இந்த நிழல் உங்களை சுட்டெரிக்க பார்க்கிற மதிய வெயிலின் எல்லா உஷ்ணத்திலிருந்தும் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கங்கள் உங்களை அழிக்க முடியாது, எதிராக வருகிற மனிதர்களும் சூழ்நிலைகளும் உங்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய நிழல் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அந்த நிழலுக்குள்ளே கடந்து வாருங்கள். அந்த நிழலுக்கு மத்தியில் இருந்து இந்த நாளை எதிர்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையிலே வெற்றியையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் இன்று உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் இருந்து ஆண்டவராகிய இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய உங்களுடைய வாழ்க்கைகளை, உங்களுடைய நாளை இன்று அவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது நாங்கள் கடந்து வருகிறோம். நெருக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, சூழ்நிலைகள் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எங்களை பார்த்து கர்ச்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கலங்கி விடுகிறோம். இப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்கிற, பரிதபித்துக் கொண்டிருக்கிற இருதயங்களை நீர் பார்ப்பீராக என்று சொல்லி வேண்டுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் நிழல் எங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. சூழ்நிலைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல நீர். உம்முடைய பிள்ளைகளை பார்த்து எந்த சூழ்நிலை இப்பொழுது கர்ச்சித்துக் கொண்டிருந்தாலும், எதை சந்திக்க அவர்கள் பயந்து கொண்டிருந்தாலும், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை அந்த குகை போன்ற அனுபவத்திலிருந்து உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே நீர் கொண்டு வருவீராக என்று சொல்லி வேண்டுகிறேன். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, ஆண்டவரே, மன தைரியம் உண்டாகிறது. அந்த தைரியம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள, இப்பொழுது அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த நெருக்கத்தை எதிர்கொள்ள, அதை மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் பலன் அவருடைய இருதயங்களில் கடந்து வருவதாக. நீர் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்துவீராக. என் தேவனாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, மதிலை தாண்டும்படிக்கு, சேனைகளுக்குள்ளே பாயும்படிக்கு பலனும் தைரியமும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா அதைரியங்களும் பயங்களும் விலகுவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் சமாதானம் இருதயங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவரீருடைய நிழல், தேவரீருடைய செட்டைகளின் நிழல் உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை பாதுகாக்கட்டும். ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். தைரியத்தோடு உங்களுடைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளையும் நெருக்கங்களையும் மேற்கொள்ளுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவனை துதியுங்கள், கர்த்தாவின் தேவனை துதியுங்கள், ஓ
அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.